Hi friends, ellarku vanakkam. Welcome to Vinanshan UPSC. UPSC CSAT previous year questions and shortcuts amma solve panikittirukkom. UPSC CSAT poratha vara kadasi 10 varsham kandiva paathidu ponga. Oru 15 question kitta neenga solve pannadhukku romba romba helpful ah irukkum. So in the channel la nammala mudinja varaikkum naan padichadha vandu pinaga share panikiren. Unga free time la just vandu pathinga appo na paathirunga ungalukku romba romba helpful ah irukkum. Okay va? Seri paakalam. So in this video, we will talk about the dice based பண்ணி பார்க்க போறோம். Dice based பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ABCD method coding decoding எல்லாம் clear. So அத based பண்ணியோ dice based பண்ணியோ 1 or 2 questions கன்ஃபார்மா கேக்குறாங்க. So இத வந்து பெனாக பாத்துக்கோங்க. நாம இதுக்கு முன்னாடி சில ஷார்ட்கட்லாம் வந்து பாத்துறோம். அத based பண்ணி தான் இங்கேயும் solve பண்ண போறோம். சரிங்க. இப்ப இந்த first question வந்து பாருங்களேன். இங்க வந்து பெனாக dice வந்து கொடுக்கல ஒரு letters கொடுத்திருக்காங்க, ஒரு terms கொடுத்திருக்காங்க. அத based பண்ணி எப்படி ஷார்ட்கட் நம்ம வந்து போடலாம். இப்ப question பாத்தீங்க அப்படினா 6 different faces of cube அப்படினு கொடுத்திருக்காங்க different colors v I b g y o அப்படி மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க following information ரைட்டா அதாவது பேனாக்கா டைஸ் கொடுத்து நம்பர் வந்து கேட்பாங்க பட் இங்க சென்டென்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க ஓகே y o b are on adjacent faces I g y are adjacent b g y are adjacent o b b are adjacent அப்படி மாதிரி கொடுத்துட்டாங்க o க்கு யார் வந்து opposite அப்படி மாதிரி இங்க வந்து கேட்டிருக்காங்க So, we இங்க வந்து பாத்தீங்க அப்படினா டைஸ் வரையிக்கிட்டு இது வந்து பின்ன எங்க வந்து வரும் அந்த மாதிரிலாம் போட்டு வந்து அப்படினா டைம் வந்து போகிட்டே இருக்கும் பட் இது எப்படி ஷார்ட்கட் நம்ம சால்வ் பண்ணலாம் சோ இத பாக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில சம் நம்ம வந்து பின்னாக பாத்துட்டு வருவோமே இப்போ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து சால்வ் பண்ணிருப்போம் உங்களுக்கு ஓகேவா இத நான் சால்வ் பண்ற பாருங்க இந்த மெத்தட் நீ அங்க அப்ளை பண்ணினா ஈஸியா வந்து வொர்க் அவுட் ஆகும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டாஸ் மூலம் வந்து என்ன பிரிச்சு எழுதுங்க டேட்டாஸ் நீங்க பிரிச்சிட்டாலே ஈஸியா வந்து போட்ற முடியும் ஓகேவா சரிங்க இப்போ இந்த டைஸ்ல வந்து என்ன கேக்குறாங்கன்னா 3 க்கு வந்து ஆப்போசிட் யாரு அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க ஓகேயா ஓகே நம்ம प्रीवियस இயர் वीडियोस வந்து பினாக பாத்துறோம் அதல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 வந்து கேக்குறாங்கல 3 மட்டும் கட்டாகிராம சில டைஸ் வந்து பினா சாய்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து பினாக நான் 1 and 2 வந்து பினா எடுத்துக்கறேன் ரைட்டா சோ இந்த 1 and 2 ல வந்து பாத்தீங்க அப்படினா 3 மட்டும் காமனா இருக்கா 3 நான் வந்து பினாக கட் பண்றேன் சரியா 3 கட் பண்ண பாத்தீங்க பேலன்ஸ்டா வந்து பினாக போட போறேன் சோ பேலன்ஸ் நம்பர்ஸ் அப்படியே வந்து எழுதுங்க சோ இங்க வந்து பாருங்க 6 க்கு பாத்தீங்க அப்படினா 4 2 பாத்தீங்க அப்படினா 5 பேலன்ஸ் இருக்குது 3 யும் 1 மட்டும்தான் சோ 3 க்கு ஆப்போசிட் பாத்தீங்க அப்படினா 1 ஆப்ஷன் ஏ கரெக்ட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எல்லா சம்லயே பாத்தீங்க அப்படினா வொர்க் அவுட் ஆகும்ங்க நீங்க வந்து பினாக சால்வ் பண்ணி பார்க்கலாம் நம்ம டைஸ்க்கு சில ஷார்ட்கட்லாம் இருக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க முடிஞ்சா வந்து பார்க்கலாம் பட் ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கன்ஃபார்மா வந்து வொர்க் அவுட் ஆகும் சோ இதே மெத்தட் இப்போ இங்க சால்வ் பண்ணலாமா ஓகேங்க சோ இங்க வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த டேட்டாஸ் மூலல நீங்க பிரிச்சு எழுதுங்க ஈஸியா வந்து பினாக போடுறலாம் எழுதுற பாருங்க y O B first sentence வந்து பினாக எழுதியிருக்கேன் சோ அடுத்து பாத்தீங்கன்னா I G Y B G Y நெக்ஸ்ட் பாருங்க O V B ஓகேவா சோ வந்து பாத்தீங்க அப்படினா ஃபுல்லா வந்து கொடுத்திருக்கேன் சரி ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து O க்கு ஆப்போசிட் யார தான் வந்து பினாக கேட்டிருக்காங்க O க்கு ஆப்போசிட் வந்து பினாக இங்க வந்து கேட்டிருக்காங்க இப்போ இத பாருங்க நீங்க காமன் டம்ஸ் மட்டுமே ரிமூவ் பண்ணாலே ஆன்சர் சால்வ் பண்ணிர முடியும் இப்போ இங்க வந்து எடுத்துக்கோங்கல சோ இது வந்து இருக்கு இல்லையா I G Y B G Y இருக்கா சோ G Y G Y கால் பண்ணுங்க சோ I க்கு வந்து பாத்தீங்க அப்படினா B அப்படிங்கற மாதிரி கிடைக்குது I க்கு ஆப்போசிட் பாத்தீங்க அப்படினா B இப்போ இங்க வந்து பாருங்க இங்க வந்து O B வந்து பினா இருக்கு இங்க O B வந்திருக்கு சோ Y உம் B உம் மட்டும் தான் இருக்கு Y க்கு பாத்தீங்க அப்படினா V வந்து ஆப்போசிட் அப்ப பேலன்ஸ் இருக்குது யார் பாத்தீங்க அப்படினா O உம் G உம் மட்டும் தான் பினா இருக்கு அப்ப O க்கு ஆப்போசிட் யார் அப்படினா G அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த டயகிராம்ஸ் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ அதே மெத்தட் தான் ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துட்டு காமன் டம் ரிமூவ் பண்ணுங்க ஈஸியா வந்து பினாக போட்றலாம் நாம என்ன பண்றோம் அப்படினா क्वेश्चंस பெருசா கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பெருசா படிச்சு படிச்சு பாத்துக்கிட்டு இருப்போம் பட் குழப்பிடும் பட் நல்லா வந்து உத்து பாத்தீங்க அப்படினா ஆன்சர் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிர முடியும் ஓகேவா இப்போ சேம் மெத்தட் சோ இங்க வந்து பேனாக கொடுத்திருக்காங்க பாருங்கலாம் கியூபாய்ட் ஹஸ் a 6 சைட்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் கலர்ஸ் a red is opposite to black கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட் என்ன பண்ணுங்க அப்படினா முதல்ல தெளிவா எடுத்து வந்து எழுதணும் ரைட்டா ஓகே ப்ளூ சைடு இஸ் அட்ஜசன்ட் டு ஒயிட் பிரவுன் இஸ் அட்ஜசன்ட் டு ப்ளூ ரெட் இஸ் at the bottom which one with the following would be the opposite to brown அப்படினு கேட்டிருக்காங்க ஓகேயா இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆப்ஷன் பேஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிர முடியுங்க ஓகே இந்த சம்ஸ் வந்து கேக்குறாங்க சோ வந்து பாருங்க ரொம்ப சிம்பிள் என்ன கேட்டிருக்காங்க பிரவுனுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்கு red black white blue அப்படிங்கற மாதிரி இருக்கு ஓகே சோ இங்க வந்து பாருங்க red is opposite to black அப்படினு கொடுத்திருக்காங்க red வந்து opposite to black அப்படினு கொடுத்திருக்காங்க அப்பனா red வந்து பாத்தீங்க அப்படினா மேல இருக்கு black வந்து கீழ இருக்கு ஏதோ மேல கீழ வந்து பினாக போயிட்டு இருக்கு அப்ப கண்டிப்பா வந்து பினாக்கா
உங்களுக்கு ப்ரௌனோட ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா இது இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதை வந்து பின்னா நம்ம தூக்கிடலாம். ரெட்டு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பாருங்கள், ப்ளூ சைட் இஸ் அட்ஜஸ்ட் டு ஒயிட் கொடுத்துருக்கான். கொஷினை கேட்குறாங்க, ப்ரௌனுக்கு வந்து பின்னா ஆப்போசிட் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், ப்ரௌன் சைட் இஸ் அட்ஜஸ்டன் டு ப்ளூ. அப்போ ப்ரௌனுக்கு ப்ளூ என்னவாக இருக்குது? அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ப்ளூவும் காலியாக, பேலன்ஸ் இருக்குது, ஒயிட் பண்ணுறாங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து கரெக்ட். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பினகா போடலாம். நான் இந்த மாதிரி சால்வ் பண்ணால் இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த செம் வந்து பினாக்கா சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து பினாக்கா பண்ணிட முடியும், ஓகேவா? சேம் அதே மெத்தட் தான். சரிங்க, இப்போது இந்த செம் வந்து பினாக்கா பாருங்கள், கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க மாதிரி தாங்க ஃபீல் ஆகும் இது. பட் உள்ளே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். சிக்ஸ் ஃபேஸஸ் ஆர் க்யூப் நம்பர் ஃப்ரம் 1 to 6 கொடுத்துட்டாங்க. ஓகே, 2 இஸ் ஆப்போசிட் டு ஃபேஸ் 6, ஓகேவா? ஸோ 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டத்தை எழுதுங்க, 6 ஆப்போசிட்டு. 1 பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆப்போசிட்டு. 3 இஸ் பிட்வீன் ஃபேஸ் 1 and 5, ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து இருக்குது. 4 இஸ் அட்ஜஸ்டன் டு த ஃபேஸ் 2, இதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து இருக்குது. 4 வந்து இப்போ எனக்காக கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்புறமா கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை பேஸ் பண்ணி தான் சம்மை வந்து பிறகு சால்வ் பண்ண போகிறோம், ஓகேவா? சரிங்க, ஸோ இங்கே ஆப்ஷன் பாருங்கள், ஃபேஸ் 2 இஸ் அட்ஜஸ்டன்ட் டு ஃபேஸ் 3, அது உரமாக இருக்கட்டும். ஃபேஸ் 6 இஸ் பிட்வீன் ஃபேஸ் 2 and 4. 6 பார்த்தீங்கன்னா 2-க்கும் 4-க்கும் நடுவில் வருமா அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. எது 6 பார்த்தீங்கன்னா 2-க்கும் 4-க்கும் நடுவில் வருமானு கேட்டிருக்காங்க. 1 வந்து 5-க்கும் 6-க்கும் நடுவில் வருமா அப்புறம் மாதிரி இங்கே வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? சரிங்க, இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 1 இஸ் பிட்வீன் 5 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 1 இஸ் ஆப்போசிட் டு 5க்கு டாப்பில் தான் வந்து 1 வந்திருக்கு இல்லை பாட்டம்லாம் வந்திருக்கு, அப்போ மிடில் வந்து பின்னாக வராதா? ஸோ இந்த ஆப்ஷன் அப்படியே நம்ம வந்து பின்னாக கட் பண்ணிடலாம், ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஓகே, ஃபேஸ் 6 இஸ் பிட்வீன் ஃபேஸ் 2 and 4 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2க்கு ஆப்போசிட் 6, அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நடுவில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதா? அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா காலி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இதில் வந்து பின்னாக கரெக்ட். ஆப்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பின்னாக்கா போகலாம். சம் பார்க்க தான் ட்ரிக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், பட் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே பார்த்தவொடனே தலை சுற்றுற மாதிரி தான் இருக்கும். நானும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் வந்து புரியல, பட் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தது மட்டும்தான் ஆன்சர் கிடைக்குது. இதே மாதிரி மெத்தடில் எல்லா சம்ஸ் சால்வ் பண்ணி பார்த்தாலும் கிளிக் ஆகுது. ஜஸ்ட் 2 சம்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கட்டாக இருந்தால் கூட கட் ஆஃப் ரீச் ஆகலாம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, சரிங்க. இப்போ இந்த சம் வந்து இப்போ நக்கா பாருங்களா, இது வந்து ஒரு டைஸ் மட்டும் கிடையாது, கோடிங் டிகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏபிசி சம்ஸ் அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மெத்தட் இங்கே வந்து இப்போ நக்கா போட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்துலாமா? ஓகே, நல்லா வந்து குறுக்கணும் பாருங்கள், டைஸே கிடையாது, ஆல்ஃபாபெட் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, விடிஎக்ஸ் பிஎம்எஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்பர்ஸ் மூலம் எழுதுங்க, ஆல்ஃபாபெட் இருக்கு இல்லையா, நம்பர்ஸ் மூலம் எழுதுங்க. இங்கே பாருங்கள், 22 20 24, எக்ஸ் வந்து 24, டி வந்து 20, வி வந்து 22, பி பார்த்தீங்க அப்படின்னா 16, இது 13, இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வந்து 19, 5 1 9. இப்போ என்ன கான்செப்ட் பாருங்களேன், இந்த இடத்துல +2 +2, +3 +3, +4 +4 இல்லையா? அப்போது ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வந்து பண்ணாக்க வருங்க, ரைட்டா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா +6 +6 வந்து பின்னாக வரணும் உங்களுக்கு. ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பின்னா ரோல் வந்து ப்ளே ஆகும். சாரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +4 வந்து பின்னாக்க வந்திருக்கு, ஓகேவா? ஸோ +2 +3 +4 போயிருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா +5 இல்லையா? ஸோ வந்து பாருங்கள், இங்கே 10 இருக்குது, இங்கே இ வந்து போடலாமா? ஏன் இ வந்து 5, ஸோ 5 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ இங்கே வந்து 5 போட்டிங்க அப்படின்னா 15 பார்த்தீங்கன்னா வரும், 15 பார்த்தீங்க அப்படின்னா 0. அப்போ இஓ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர், ஓகேவா? ஜஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்புறமா மட்டும் பாருங்கள், ஈஸியாக வந்து பின்னாக போட முடியும். ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைசிக்ஸ் சில ஃபார்முலா பாருங்க, ஓகேவா? பெயிண்டிங் பேஸ் பண்ணி வந்து கேட்பாங்க, அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஸோ 3 சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு 8 அப்புறமா ஆன்சர் நீங்கள் வந்து போட்டுடலாம். 2 ஃபேஸ் கேட்குறாங்க அப்படின்னா கொஷின் வந்து பின்னா என் வந்து பின்னாக வரும், மேக்ஸிமம் வேலை என்ன வருதோ அதான் என் அப்படின்னு சொல்லுவாங்க. n-2 × 12, இது வந்து பின்னாக 2 சைட் ஃபேஸஸ்க்கான ஒரு ஃபார்முலா. நம்ம சம் சால்வ் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். n-2 ² × 6 பார்த்தீங்கன்னா 1 சைட் பெயிண்ட் எடுக்கும், இது நோ ஃபேஸ் பெயிண்ட் எடுக்கும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா டைஸ் கண்டுபிடிக்க சில ஃபார்முலாஸ் வந்து பின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் யூடியூப்ஸில் நிறைய பேர் போட்டால் கூட சும்மா ஜஸ்ட் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஒரு 1-2 கொஷின் கிளிக் ஆச்சுன்னா அது மூலிமா கட் ஆஃப் ரீச் பண்ண முடியலாம், ஓகேவா? ஸோ இது யூஸாக இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.